இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம், திசைகளின் ஒரு மணி செய்திகள். கொரோனா தடுப்பூசி திட்டம் இன்று தொடங்குகிறது. நாட்டில் கொரோனா கிருமி தொற்றுக்கு 1000க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர். 290,000 பேர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மலேசியர்களுக்கும் அந்நிய குடியேறிகளுக்கும் தேசிய அளவிலான கொரோனா இலவச தடுப்பூசி போடும் திட்டம் இன்று புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. புத்ராஜயா பிரிசன் 11, புத்ராஜயா சுகாதார கிளினிக்கில் பிற்பகல் 3 மணிக்கு பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் தேசிய அளவிலான இத்திட்டத்தை தொடக்கி வைக்கவிருக்கிறார். மலேசிய அரசாங்கத்தை வழிநடத்தி வருகின்ற தலைவர் என்ற முறையில் ஃபைசர் பயோடெக் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் முதலில் போட்டுக் கொள்ளவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் இசாம் அப்துல்லா தடுப்பூசியை போட்டுக்கொள்வார். இன்று தொடங்கி முதல் கட்டமாக முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்படும். இதற்காக தேசிய அளவில் 600 தடுப்பூசி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுகாதார மருந்தகங்கள், அரசாங்க மற்றும் தனியார் மருத்துவமனைகள் ஆகியவை அவற்றில் அடங்கும். சுகாதார அமைச்சு நாள் ஒன்றுக்கு 126,000 பேர் வரை தடுப்பூசி போட திட்டமிட்டுள்ளது. நாட்டின் 3,20,00,000 மக்கள் தொகையில் 80 விழுக்காட்டினருக்கு தடுப்பூசி போடுவதற்கு அரசாங்கம் இலக்கு வகுத்துள்ளது. பந்துவான் பிரிகாத்தின் ரக்யாட் எனப்படும் பிரிகாத்தா நேஷனல் அரசாங்கத்தின் மக்கள் நலன் காப்பு உதவித்தொகை 84,50,000 பேருக்கு இன்று பிப்ரவரி 24 புதன்கிழமை முதல் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் தெங்கு டத்தஸ்ரீ சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். இதற்காக 193 கோடி வெள்ளி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடும்ப வருமான பிரிவில் ஒவ்வொருவருக்கும் தலா 300 வெள்ளி வீதம், மொத்தம் 44,00,000 பேருக்கும் திருமணம் ஆகாத தனிநபர் பிரிவில் ஒவ்வொருவருக்கும் தலா 150 வெள்ளி வீதம், 40,50,000 பேருக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் விளக்கினார். குடும்ப தலைவருக்கும் திருமணம் ஆகாத தனி நபர்களுக்கும் இந்த தொகை அவர்களின் நேரடி வங்கிக் கணக்கிற்கு பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கு வைத்திருக்காதவர்களுக்கு நாளை பிப்ரவரி 25 வியாழக்கிழமை முதல் பேங்க் சிம்பானான் நேஷனல் வங்கி வாயிலாக அவர்களின் பெயரில் சேர்க்கப்படும் என்று சப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். பணக்கார முதியவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவிகளுக்கும் இடையில் பாலியல் தோழமையை ஏற்படுத்தக்கூடிய சுகர்புக் என்ற இணையதள செயலியை உருவாக்கிய நபர் இன்று ஷாலம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கிறார். பினாங் குளுக்கோரைச் சேர்ந்த 34 வயதுடைய அந்த நபர் பொதுமக்களுக்கு துரோகம் இழைக்கும் குற்றவியல் சட்டம் 505 பிரிவின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கிறார் என்று சிலாங்கூர் மாநில குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் தலைவர் ஃபாஜில் அகமட் தெரிவித்தார். 10 உள்நாட்டு பொது பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் உயர்கல்விக் கூடங்களை இலக்காக கொண்டு அப்பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவிகள் தங்களின் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஓர் இடைத்தரகரை போல் இந்நபர் செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவிகளை தமது அகப்பக்கத்தில் சிக்க வைக்கும் வகையில் அவர்களுக்கும் வயதான பணக்காரர்களுக்கும் இடையில் தோழமையை ஏற்படுத்தி கொடுக்கும் செயலியை சம்பந்தப்பட்ட நபர் உருவாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சபா மாநிலத்தில் பிந்தாஸ் மாவட்டத்தில் ASF எனப்படும் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் பரவி இருப்பதாக சபா கால்நடை சேவை இலாக்கா அறிவித்துள்ளது. இந்நோய் பரவுவதை தடுக்கும் வகையில் தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு கால்நடை சட்டத்தின் கீழ் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக சபா துணை முதலமைச்சரும் மாநில விவசாய மற்றும் மீன்வள அமைச்சர் டத்தோ டாக்டர் ஜெஃப்ரி கிட்டிங்கான் தெரிவித்துள்ளார். இக்காய்ச்சல் பரவியுள்ள பகுதிகளில் பன்றிகளை அழிப்பது உட்பட சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தயாரிக்கப்படுகின்ற பன்றி இறைச்சி சார்ந்த பொருட்களின் விற்பனையை கட்டுப்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜெஃப்ரி கிட்டிங்கான் குறிப்பிட்டார். பன்றி காய்ச்சல் என்பது காட்டு மற்றும் வீட்டு பன்றிகளை தாக்கும் நோய் கிருமியினால் பரவக்கூடியதாகும். உயிருடனோ அல்லது இறந்த நிலையில் உள்ள பன்றியின் நேரடி தொடர்பு மூலமாகவும் உணவு கழிவுகள், தீவனம், குப்பை போன்ற அசுத்தமான பொருட்களை உட்கொள்ளுதல் மூலமும் உண்ணி போன்றவை மூலமும் மறைமுகமாக இந்த நோய் பரவுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி மருந்து தற்போது வரை இல்லை என்பதால் நோய் பரவலை தடுப்பதற்கு விலங்குகள் கொல்லப்படுவது இதன் முதன்மை தடுப்பு நடவடிக்கையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் ஆவணமின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள 1200 மியான்மர் பிரஜைகளை அவர்களின் தாயகத்திற்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அவர்களை தாயகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டதாக அறிவித்திருக்கும் மலேசிய குடிநுழைவுத்துறையை மனித உரிமை அமைப்புகளும் அரசாங்க சார்பற்ற அமைப்புகளும் கடுமையாக சாடியுள்ளன.
பேராக் லுமோட்டில் உள்ள அரச மலேசிய கடற்படை தளத்திலிருந்து 3 கப்பல்கள் வாயிலாக 1200 மியான்மர் பிரஜைகளை நேற்று காலையில் தாயகத்திற்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையை இன்று புதன்கிழமை வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அதனை பொருட்படுத்தாமல் மியான்மர் பிரஜைகளை தாயகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள மலேசிய குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ கைருல் டிசாய்மி டாவோட் நீதிமன்றத்தை அவமதித்துவிட்டார் என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் இயக்குநர் கேட்ரினா ஜோரேன் மலியா மவு தெரிவித்துள்ளார். மியான்மரில் அரசியல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ள வேளையில் அந்நாட்டு பிரஜைகளை தற்போதைய சூழ்நிலையில் அனுப்பி வைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டும் நீதிமன்ற உத்தரவை மீறியிருக்கும் குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்ரினா ஜோரேன் மலியா மவு கேட்டுக்கொண்டுள்ளார். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். தமது பூக்கடையின் முன் லோரியை நிறுத்தி இடையூறு விளைவித்து வரும் லோரி ஓட்டுநருக்கு எதிராக பூக்கடை வியாபாரி சகிலா ராஜகோபாலின் பிரச்சனையை சலாயாங் நகராண்மை கழகம் விரைவில் தீர்க்கும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த லோரி டிரைவரை தாங்கள் அடையாளம் கண்டிருப்பதால் அந்த பூக்கடை வியாபாரிக்கு நகராண்மை கழகம் உதவும் என்று அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தமது வீட்டிற்கு அருகில் சலாயாங் நகராண்மை கழகத்தின் அனுமதியுடன் பூக்கடை வைத்திருக்கும் சகிலா ராஜகோபாலின் பூக்கடையின் முன் லோரியை நிறுத்தி இடையூறு விளைவிக்கப்படுவதாக அவரிடமிருந்து சலாயாங் நகராண்மை கழகம் 3 புகார்களை பெற்றுள்ளதாக அந்த பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட இடத்தில் லோரிகளை நிறுத்த வேண்டாம் என்று சலாயாங் நகராண்மை கழகம் நோட்டீஸ் அனுப்பியும் லோரி உரிமையாளர் அதனை பொருட்படுத்தவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே சகிலா ராஜகோபாலின் விவகாரம் விரைவில் தீர்க்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று நகராண்மை கழக பேச்சாளர் உறுதியளித்துள்ளார். கழுத்தில் கடுமையான வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் முதியவர் ஒருவர் இறந்து கிடந்தது பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கெடா அலோஸ்டார் சுக்கா மெனாந்தி இடைநிலைப்பள்ளி அருகில் நேற்று மாலை 6:30 மணி அளவில் 73 வயது மதிக்கத்தக்க அந்த முதியவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கோத்தா ஸ்டார் மாவட்ட போலீஸ் தலைவர் அகமத் சுக்ரி மாட் ஆகியோர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு நடந்த கைகலப்பு ஒன்றில் அந்த முதியவர் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அந்த நபர் வேறு ஓர் இடத்தில் கொலை செய்யப்பட்ட பின்னர் சடலத்தை பள்ளி அருகில் வீசியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக அகமத் சுக்ரி குறிப்பிட்டார். இக்கொலை தொடர்பில் அலோஸ்டார் தமன் வீரா மிர்கோங் 30 வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் ஃபேஸ்புக், கூகுள் போன்ற சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்திகளுக்கு அந்த நிறுவனங்கள் உள்ளூர் செய்தி நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துவது தொடர்பான சட்டத்தை ஆஸ்திரேலியா அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனையடுத்து ஃபேஸ்புக் நிறுவனம் கடந்த வாரம் ஆஸ்திரேலியாவில் ஃபேஸ்புக்கில் செய்திகளுக்கு தடை விதித்தது. இதனால் ஆஸ்திரேலிய மக்கள் ஃபேஸ்புக் செய்திகளை பார்க்க மற்றும் பகிர முடியாமல் போனது. ஃபேஸ்புக் நிறுவனத்தின் இந்த நடவடிக்கைக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் கடும் கண்டனம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஃபேஸ்புக் நிறுவனமும் ஆஸ்திரேலிய அரசும் இந்த விவகாரம் தொடர்பாக தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. இதில் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்று சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஆஸ்திரேலிய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. இதையடுத்து செய்திகளுக்கான தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக ஃபேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் புகழ்பெற்ற கோல்ஃப் வீரரான டைகர் வூட்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் அருகில் காரில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவரது கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் விபத்தில் சிக்கிய டைகர் வூட்ஸை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தில் அவரது வாகனம் பெரும் சேதமடைந்தது. விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து தெரியவில்லை என்று லாஸ் ஏஞ்சல்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள கொரோனா தாக்கத்தால் பல நாடுகள் இன்னும் ஊரடங்கில்தான் இருக்கின்றன. இதனால் ஆன்லைனில் ஆர்டர் செய்து உணவை பெறும் கலாச்சாரம் தற்போது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் அண்மையில் தனக்கான உணவை ஆன்லைனில் ஆர்டர் செய்து காத்திருந்த போது அவருக்கு சிறுநீர் பார்சலாக வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஹலோ ஃப்ரெஷ் எனும் உணவு நிறுவனத்தில் ஆலிவர் மேக்மேனஸ் எனும் நபர் உணவு ஆர்டர் செய்துள்ளார். அப்போது அவருக்கு வந்த உணவுடன் கோக் பாட்டிலில் சிறுநீரும் அனுப்பப்பட்டிருந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த நபர் இதுகுறித்து ட்விட்டரில் தமது ஆதங்கத்தை பதிவு செய்து அந்த நிறுவனத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பியுள்ளார்.
சமூக ஊடகங்களில் பெரும் அதிர்வலைகளை இச்சம்பவம் ஏற்படுத்தியதை அடுத்து ஹலோ ஃப்ரெஷ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதோடு விரைந்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அறிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.